ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராக் நடித்த 5 ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா ஸ்கை கிராப்பர். இது பார்த்திங்கன்னா 2017 ரிலீஸ் ஆகிதுங்க. இது ஒரு ஆக்ஷன் கலந்த க்ரைம் மூவியாக இருக்குது. இதோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா வந்து உலகத்திலே மிக உயரமான கட்டிடம் காட்டப்படுகிறது. அதுக்கு பார்த்திங்கன்னா ராக் தான் வந்து தலைமை பொறுப்பாளியாக, அதாவது பாதுகாப்பு அதிகாரியாக நியமிக்கிறாங்க. ராகோட ஃபேமிலி கூட அதே பில்டிங்கில் தான் தங்கியிருக்கு. ஒரு வேலையாக வந்து ராகை வெளியே போகிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கும்பல் அந்த கட்டிடத்துக்குள்ளே போகுது. அந்த கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டிடத்துக்கு தீ வச்சிடுறாங்க. அந்த பில்டிங்கிலேருந்து ராக் அவரோட ஃபேமிலியை எப்படி காப்பாற்றிட்டாங்க, இதோட ஃபுல் ஸ்டோரியே. இதுக்கு வந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. ராம்போஜி, இதுவும் 2018 தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் கலந்த அட்வென்ச் மூவியாக இருக்க போது. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்ஏ எடுத்து அதை சோதனைப்படுத்தி ஒரு விலங்குகள் மேலே போட்டு விடுவாங்க. அது பார்த்திங்கன்னா தாறுமாறாக வளர்ந்து நகரத்தை அழிச்சும் கிடக்கும். அந்த விலங்குகளை காப்பாற்றுங்களா இல்லை அழிச்சாங்களா, அதை பற்றி தாங்க இதோட ஸ்டோரியே. இந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்குங்க. பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா பேவாட்ச். இது பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ராகம் அவரோட டீமும் பீச்சில் லைஃப் கார்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில ட்ரக் டீலருங்க இருப்பாங்க. அந்த ட்ரக் டீலருங்க எப்படி பிடிக்கிறாங்க, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றதாங்க இதோட மூவி ஸ்டோரியே. இந்த படம் டாப் டக்கராக இருக்குங்க. எல்லா பீச்சிலே தான் எடுக்கப்பட்டது. இதுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5.6 கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா சான் ஆண்ட்ரன். இது பார்த்திங்கன்னா 2015 ரிலீஸ் ஆகிடுதுங்க. இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவிலே ஒரு பூகம்பம் ஏற்படுகிறதுங்க. அதில் வந்து ராக்கோட பொண்ணு மாட்டிக்கிறா. ராக் வந்து அவளோட பொண்ணை எப்படி மீட்டு எடுக்கிறாங்க இதோட ஸ்டோரியே. இதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக த்ரில்லராக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.5 கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா ஸ்னேக்ஸ். இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ராகுக்கு ஒரு மகன் இருப்பான். அவன் வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றி நடப்பான். அந்த ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஒரு சில கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகோட மகனை மாட்டி விட்டுட்டு இவங்க தப்பிச்சிடுவாங்க. ராக் வந்து அவனோட மகனை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாரு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட பேசுகிறாரு, இதேமாரி என்னோட மகனை வெளிவிடுங்க, அவன் குற்றமே செய்யலைன்ட்டு. போலீஸ் பார்த்தீங்கன்னா அவரை வெளி விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ராக் வந்து போலீஸ்கிட்ட ஒரு டீலிங் போட்டுக்கிறான். போலீஸும் அதை ஒத்துக்கிறாங்க. அது என்ன டீலிங் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இருக்கிற எல்லாம் ஒரு ட்ரக்லிங் ஸ்மக்லிங் டீமை பிடிச்சி தரேன், அதுக்கு பதிலாக என்னோடய பையனை வெளிவிட்டுருங்க அப்படின்ட்டு. இதுக்கும் போலீஸ்கார் ஒத்துக்கிறாரு. அங்கே இருக்கிற ட்ரக்லிங் ஸ்மக்லர் அவங்கள எப்படி பிடிச்சி கொடுக்குறாங்க தாங்க இதோட மூவி ஸ்டோரியே. இதுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி நீங்கள் எதுவுமே பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.